ஒரு நாள் ஒரு எறும்பு தாகம் தாங்காமல் தண்ணிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆறை பார்க்குது, அங்கே போய் தண்ணி குடிக்கலான்னு போகுது. ஆனால் அந்த எறும்பால் டைரெக்டாக அந்த ஆற்றுல தண்ணி குடிக்க முடியலை. உடனே அந்த ஆற்று பக்கத்துலேருந்து ஒரு பாறை மேலே ஏறி தண்ணி குடிக்க போகுது. பாறையிலேருந்து ஸ்லிப்பாகி அந்த ஆற்றுல விழுந்துருது. ஆற்றுலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வந்துடலான்னு அந்த எறும்பு தட்டு தடு மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு மரத்துலேருந்து ஒரு இலை அந்த ஆற்றுல விழுகுது. அந்த எறும்பு அந்த இலை மேலே ஏறிடுது. அந்த மரத்து மேலே பார்க்குது, அந்த இலைய ஒரு புறா தான் போட்டிருக்கு. அந்த இலையிலேருந்து தப்பிச்ச எறும்பு அந்த புறா கிட்ட போய் நன்றி சொல்லுது. கொஞ்ச நாள் போயிடுது. ஒரு வேட்டைக்காரன் விரிச்ச வலையில் அந்த புறா மாட்டிக்குது. அந்த புறாவை அந்த வலையோட பிடிச்சி அந்த வேட்டைக்காரன் தூக்கிட்டு போகிறான். இது அந்த எறும்பு பார்த்துடுது. நமக்கு உதவுன புறாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப கவலைப்படுது. உடனே எறும்பு அதோட நண்பர்களெல்லாம் கூட்டிட்டு அந்த வேட்டைக்காரன் காலில் விழுந்து கடிக்க ஆரம்பிக்குது. எறும்பு கடிக்கிற வழியில் வேட்டைக்காரன் கையில் இருந்த வலையை விட்டுறான். வலை லூஸ் ஆன உடனே புறா அந்த வலையிலிருந்து தப்பிச்சு பறந்து ஓடிடுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சா நமக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட இருப்போம். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.